ஹாய் ஃப்ளிக்ஸூட் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சம்சுல். பாலிவுட்டில் ஒரு பெரும் புயல் ஒன்று கிளம்பியிருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து தீபிகா படுகோனே நடித்த பத்மாவதி திரைப்படத்தை கண்டிப்பாக தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர தீபிகா படுகோனேவுடைய தலை யார் கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் சன்மானம் தரப்படும் அப்படின்னு இந்துத்துவ அமைப்புகளும் பாரதிய ஜனதா பார்ட்டியும் சொல்லியிருக்கிறது தான் பெரும் புயலை கிளப்பியிருக்கு. என்ன காரணத்துக்காண்டி அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு ராணியினுடைய வாழ்க்கையை தவறாக சித்தரித்து தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு படமாக இருந்தாலும் கற்பனை கலந்து தான் இருக்கும், அந்த வகையில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து தடை கூறும் அமைப்பினர்கள் வந்து தடையை கூறுறது மட்டுமல்லாமல் தலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குது. நடிகர்கள் தமிழ்நாட்டில் வந்து கமலஹாசன் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தீபிகா படுகோனேக்கு. அதே மாதிரி பாலிவுட்டில் அமீர்கானும் ஷாருக் கானும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே இதே மாதிரி பல விஷயங்களை பாதிக்கப்பட்டவங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா அமீர்கான் பிகே திரைப்படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் இந்துத்துவ கடவுள்களை வந்து அமீர்கான் கிண்டல் செய்கிறார் அப்படிங்கிற ரீதியில் அவருக்கும் இந்த பிரச்சனைகள் வந்துச்சு. பிகே திரைப்படம் வெளியாச்சு, இந்தியா மட்டுமல்லாமல் சீனா மற்றும் பல நாடுகளில் வெளியாகி பல கோடி ரூபாயை வந்து வசூல் செஞ்சிச்சு. ஸோ அந்த வகையில் இந்த பத்மாவதி திரைப்படமும் கண்டிப்பாக வசூல் செய்யும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.